स्वेच्छा केसरिणः स्वच्छसुच्छायासितेन्दवः त्रायन्ताम्बो मधुरिपोः प्रपन्नार्तिच्छिदो नखाः. அர்த்தசக்தி உத்பவத்தில் வந்து பிரௌடோக்தி மாத்திர நிஷ்பன்ன சரீரக 24வது காரிக்க சப்தசக்தி முடிஞ்சுட்டு அர்த்தசக்தி உத்பவம். அதில் பிரௌடோக்தி மாத்திர நிஷ்பன்ன சரீரக சம்பவி ஸ்வத அர்த்தோபி த்விவிதா ஜ்ஞேயா வஸ்துனா அன்யஸ்ய தீபக. ஸோ இந்த இதில் இந்த கவத் பிரௌடோக்தி வக்திரு பிரௌடோக்தி ஸ்வத சம்பவின்னு மூணாக நம்ம வந்து அர்த்தசக்தி உத்பவத்தை பிரிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த கவி பிரௌடோக்தி நிஷ்பன்னி அப்படி எடுத்துக்கணும். அதாவது புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இது வந்து வியஞ்சகமா இருக்கு துவனிக்கு. வியங்கியார்த்தம் நமக்கு தெரியறது, வியங்கியார்த்தம் தெரியறது வந்து ரெண்டு விஷயம், வஸ்துவா இருக்கலாம் அல்லது அலங்காரமா இருக்கலாம். ஸோ அந்த வஸ்துவா இருக்கிறது அல்லது அலங்காரமா இருக்கிறதுங்கிறது துவனி, அதுதான் வியங்கியார்த்தம். எது நமக்கு இந்த வியங்கியார்த்தத்தை காமிக்கிறதுனா அதுக்கு தான் வியஞ்சகம்னு பேர் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த வியஞ்சகமாக இருக்கக்கூடியது வந்து கவியனுடைய ஒரு மிகை சொல்லாக இருக்கலாம் ப்ரௌடோக்தி, அல்லது கவி நிபத்த வக்திரு ப்ரௌடோக்தி, கவி ஒரு பேசுபவன் மூலியமாக சொல்லக்கூடிய ஒரு உக்தியாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்வத சம்பவி இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுறச்சே அதை வந்து ஒரு வியஞ்சகமாக ஆகலாம் வியங்கியார்த்தத்துக்கு. ஸோ இதுதான் வியஞ்சகமாக இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அதிலிருந்து வரக்கூடிய துவனியானது நமக்கு வந்து வஸ்துவாக இருக்கலாம் இல்லை அலங்காரமாக இருக்கலாம். ஏன்னா ஸோ ப்ரௌடோக்திங்கிற வேர்டுக்கே நமக்கு என்ன அர்த்தம்னா பிரகர்ஷேண ஊடக அப்படின்னா வஸ்துனா சம்பாதித்தவியேன வஸ்துனா பிராப்தா தத்குஷலா ப்ரௌடக. ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஒரு எந்த ஒரு வெங்கியார்த்தம் எதர் வஸ்துனா வரலாம் அல்லது அலங்காரேன வரக்கூடியது, அதை வந்து நம்ம வசத்தியாக சொல்கிறது அதுதான். இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறார், சஜ்ஜயதி சுரபிமாசோ ந தாவது அர்ப்பயதி யுவதிஜன லக்ஷ்ய முகானு அபினவ சககார முகானு நவபல்லவ பத்ரலானு அனங்கசிய ஷரானு. இது வந்து சுரபி மாசகான்னுட்டு மது மாசம் வசந்த ருத்துவை பற்றின வர்ணனை. இந்த வசந்த ருத்துவை என்ன பண்ணுறதுன்னா அனங்கசிய ஷரானு சஜ்ஜயதி. மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு எப்படின்னா சுரபி மாசகா வசந்த ருத்துவானது அனங்க ஷரானு அனங்கசிய ஷரானு சஜ்ஜயதி. அதாவது சஜ்ஜயத்தின்னா ரெடி பண்ணுறது, மன்மதனுக்கு வந்து அனங்கசிய சஜ்ஜயதி, மன்மதனுக்கு ரெடி பண்ணுறது. எதை ரெடி பண்ணுறதுன்னா ஷரானு அம்புகளை ரெடி பண்ணுறது. மன்மதன் வந்து இது தானே, பூக்கணை தானே அவனுக்கு, புஷ்பபானம் தானே அவனுக்கு, அந்த புஷ்பங்களை வந்து எது ரெடி பண்ணுறது, வசந்த ருத்து ரெடி பண்ணுறது. ஆனால் ந தாவது அர்ப்பயத்திங்கிறார், ந தாவது அர்ப்பயத்தின்னா கம்ப்ளீட்டாக இன்னும் கொடுக்கலைன்னா அது இப்போ தான் வந்து அந்த யுவதி ஜன லக்ஷியானு ஷரானு அனங்கசிய சஜ்ஜயதி ந தாவது அர்ப்பயதி, இன்னும் வந்து அவளுடைய முகத்தில் போடலை அந்த பூக்கள்லாம் ரெடியாக இருக்குது அனங்கன் போடுறதுக்கு. ஏன்னா இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் த வசந்த ரித்துங்கிறதுக்காக இது வருது, வசந்த ரித்து ஆரம்பிக்கிறது, அந்த வசந்த ரித்து ஆரம்பிக்கிறதுக்காக புஷ்பங்களை ரெடி பண்ணுறது வசந்த ரித்து. யாருக்குன்னா மன்மதனுக்கு, மன்மதனத்துக்காக ரெடி பண்ணி வச்சாச்சே தவிர ந தாவது அர்ப்பயத்தை இன்னும் முகத்தில் போடலை. அப்படின்னா சுரபி மாதம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் அதனுடைய எஃபெக்ட் பூர்ணமாக தெரியலை பெண்களுக்கும் ஆண்களுக்கும்னு அர்த்தம். இந்த இந்த ஸ்ப்ரிங் இஸ் இன் தி ஏர் அப்படிம்போம், அதாவது ஜஸ்ட் அப்படி இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட், நமக்கு ஒரு சேஞ்சு தெரியறது. அந்த ஆரம்பம் வந்து முத்தி போயிடுத்துன்னா உங்களுக்கு அது வேற, நம்ம வந்து அட்மாஸ்பியரை பற்றி யோசிக்கவே மாட்டோம். அப்போ அந்த சமயத்தில் மனசில் வந்து அந்த அந்த உணர்ச்சிகள் ஜாஸ்தியாக போயிடும். அப்போது நாயகனுக்கும் நாயிகாவுக்கும் தன்னுடைய பாவங்களில் ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்குமே தவிர அந்த அந்த மாசத்தை வந்து ரொம்ப யோசிக்க மாட்டான், கவனிக்க மாட்டா. அது ஆரம்பிக்கிறச்ச அடாடா என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசிப்போம், அந்த புஷ்பத்தை பார்த்துட்டோ இதுக்கா அந்த மாதிரி. ஸோ சுரபி மாசா அது என்ன பண்ணுறதுன்னா ஷரானு சஜ்ஜயதி, அம்புகளை தயாரிக்கின்றது. அந்த அம்புகள் எப்படி இருக்குன்னா யுவதி ஜன லக்ஷ்ய முகானு, யுவதி பெண்களின் பெண்களினுடைய முகம்ங்கிறது தான் இங்கே லக்ஷ்யம், அதுதான் வந்து இது டார்கெட், மன்மதனுக்கு டார்கெட்டு அதுதான். ஸோ யுவதி ஜனைஹி முகம், அந்த யுவதி ஜனங்களுக்கு லட்சியமாக இருக்கக்கூடியது
அந்த முகம்னு அந்த டார்கெட். ஸோ இது வந்து யுவதி ஜன முக லட்சியம் இல்லை, யுவதி ஜனங்கள் தான் லட்சியம். எதுக்கு லட்சியம்னா முகத்துக்கு லட்சியம். முகம்ங்கிறது அக்ரபாகம் ஆஃப் அந்த அம்பு. முகம் இல்லை, அதை தான் சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த முகம்ங்கிறது யுவதி பெண்களினுடைய முகம் இல்லை. இப்போ அன்பயம் இந்த சமாசம் எப்படி வருதுன்னா, யுவதி ஜனங்கள் அதாவது பெண்களினுடைய கூட்டம் இருக்கே, அந்த கூட்டம் தான் லட்சியம், டார்கெட். யாருக்கு டார்கெட்னா மன்மதனுடைய அம்புகளுக்கு. மன்மதனுடைய அம்புகள்னா பூர்ணமான அம்புகளுக்கு டார்கெட் இல்லை, அந்த அம்புனுடைய நுனிபாகம் இருக்கோ இல்லையோ அதுதான் முகம். அந்த அம்புனுடைய நுனிபாகத்துக்கு லட்சியமாக இருக்கக்கூடிய பெண்கள். ஸோ எந்த அம்புகளினுடைய நுனிபாகம் பெண்களை லட்சியமாக டார்கெட்டாக கொண்டிருக்கோ அந்த ஷரானு அம்புகளை தயாரிக்கின்றது இந்த மதுமாசம். ரைட்டா? ஒன்று. ரெண்டாவது அட்ஜெக்டிவ் நவ பல்லவ பல் பத்ரலானு. நவ புதுஷாக ஏற்பட்ட பல்லவம்னு கிசலயம் தளிர்கள், பத்ரலானுங்கிறச்சு அதை வந்து அந்த அந்த அம்பு எப்படி பார்த்தோம்னா நேராக பாயிண்டடாக இருக்கும் லட்சியம். அதுக்கப்புறம் பின்னாடி அதுக்கு வந்து இந்த விங்ஸ் மாதிரி இருக்கும் தெரியுமா, ஒரு ஃபெதர் கோத்திருப்பா, அந்த ஃபெதர் ஒன்று கோத்திருப்பா, அது வந்து இந்த இந்த நவ பல்லவம்ங்கிறது தான் அதுக்கு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஃபெதர்ஸாம் தளிர்கள். ஸோ லட்சியம் அங்கே இதனுடைய முகம் இருக்குது, முகத்துக்கு பின்னாடி அந்த பத்திரலம் அந்த ஃபெதர்ஸோட கட்டி இருக்குமே அந்த அம்பு, அந்த ஃபெதர்ஸ் இங்கே என்னென்னா நவ பல்லவ பத்திரலானு புது தளிர்கள் ஏற்படுகின்றனவே அதுதான் இங்கே வந்து பக்ஷம் விங்ஸ் மாதிரி அந்த அம்புகளுக்கு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஷரானு அம்புகளை தயாரிக்கின்றது இந்த வசந்த ருது. அதுக்கப்புறம் அபினவ சககார முகானு, ஆமாம் அபினவ சககார முகானு முகம் அகேன் அந்த ஆம்ரத் அதாவது அபினவ புதுஷா மொட்டு வச்சிருக்கக்கூடிய சககார ஆம்ர விருட்சம் அதனுடைய முகம் அதை வந்து வேற வச்சுருக்கு. தட் இஸ் முகம்னு இந்த இடத்துல வந்து ஆதி பிரதமம்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாம்பூ பூக்கும் வசந்த ருத்தும் நமக்கு தெரியறதுக்கு, வேற எந்த பூவும் வராது. அதனால அபினவ சககார புது மாம்பூவை முதலில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அம்பு, அதுக்கப்புறம் தான் மற்ற பூக்கள்லாம் வரும். ஏன்னா ஆம்பரம் சூத்தம் ச நவமல்லிகா அசோகம் இந்த புஷ்பங்கள் எல்லாம் அப்புறம் வரும். ஸோ முதல்ல சூத்தம் அந்த சககாரம் அல்லது சூத்தம் அல்லது ஆம்ர விருட்சம்ங்கிறது அதனுடைய புஷ்பம் இருக்கே அபினவ சககார அதை வந்து ஆதியில் பிரப்பிரதமம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஷரானு அம்புகளை அனங்கசிய சஜ்ஜயதி மன்மதனுக்காக அது வந்து ரெடி பண்ணுறது காமஸ்ய நாவது அர்ப்பயதி. அவன்கிட்ட இன்னும் கையில் கொடுக்கலையாம், மன்மதன் கையில் வந்து கொடுக்கலையாம் இன்னும் இந்த வசந்த ருத்து. கொடுத்துட்டா அவன் உடனே போட்டுட்டான்னா என்ன பண்ணுறது, அதனால இப்படி ரெடியா வெச்சின் இருக்கோம். எல்லாம் ரெடியா வெச்சிருக்கேன். ஆமா ரெடியா வெச்சின் இருக்கேன், இன்னும் பாக்கி வரப்போறது வெயிட் பண்ணி சேத்த அப்படிங்கிற மாதிரி. இது இப்ப என்ன எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு அச்சேதன வஸ்துவான வசந்த ருத்துவுக்கு இவன் வந்து ஷர நிர்மாதா அம்புகளை நிர்மாணம் செய்கிறான் அப்படிங்கிற ஒரு ஒரு சேதனத்துவ தர்மத்தை அதுல ஆரோபம் பண்றோம். மன்மதன் இங்கே தன்வி, அவன் தான் வந்து அப்படியே அம்பை வச்சுட்டு நிக்கிறவன் மன்மதன் அப்படின்னு நினைக்கிறவன் இல்லையே. லவ்ங்கிறது ஒரு சென்டிமெண்ட் தானே, ஒரு பாவம் தானே மனசுல. மன்மதன் ஒரு புருஷனை வச்சுட்டு அவனுக்கு வந்து இவன் உட்காந்துட்டு அம்புகளை தயாரிக்கிறான், அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு இது எல்லாமே ஸ்வத சம்பவி இல்லையே, தானாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அப்போ இது என்ன ஆயிடுறது, கவி பிரௌடோக்தி, கவியினுடைய ஒரு இமேஜினேஷன் ஒரு கிரியேட்டிவிட்டினால பிரகர்ஷமான அவன் ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடியது. ஹீ இமேஜின்ஸ் எ சிச்சுவேஷன், ஹீ இமேஜின்ஸ் எ சீன் அண்ட் அதை கிரியேட்டிவாக அவன் வந்து நமக்கு கொடுக்குறான். இது எல்லாமே வியஞ்சகமாக நமக்கு ஆகிறது. என்ன நமக்கு வஸ்து வெங்கிய வஸ்து என்னன்னா உங்களுக்கு வந்து இல்லை இந்த இடத்துல வெங்கியம் பார்க்கறதுக்கு வந்து முதல்ல லோச்சனத்தை பார்ப்போம். ஏன்னா லோச்சனத்தில் தான் வந்து பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காரு, அதனால தான் நான் அதை எடுத்து எழுதலை.
அந்த இடத்தான் எக்ஸாக்ட்லி. ஸோ அத்ர வசந்தா சேதனா, இங்கே வசந்தா சேதனா அனங்கசிய சகா, மன்மதனுடைய சகா ஃப்ரெண்டு சஜ்ஜயதி, கேவலம் வெறும் ரெடி பண்ணுறான், ந தாவது அர்ப்பயதி, அவன் வந்து கொடுக்கல இன்னும் மன்மதன்ட்ட. இப்படி ஏவம் விதையா சமர்ப்பித்தவ்ய வஸ்து அர்ப்பண குஷல யோக்தியா குஷலையா உக்தியா. ஸோ சமர்ப்பித்தவ்ய வஸ்து அர்ப்பண குஷல குஷலையா உக்தியா, இதை வந்து கொடுக்க வேண்டிய வஸ்துவாக வச்சுண்டு இப்படி அவர் வந்து ரொம்ப கிளவராக இந்த இந்த கவி அதை சொல்லியிருக்கிறதுனால. அதுக்கப்புறம் என்னன்னா, சககார உத்பேதினி சககாரம், அந்த மாம்பூ வந்து இப்போதான் மொட்டு மலர்ந்துண்டு வருது அப்படிங்கிற அந்த வசந்த தசா, வசந்த ருத்துவனுடைய ஒரு தசா அந்த ஸ்டேட்டு சொல்லியிருக்கோம் இல்லையோ, யதா உக்தா, இந்த வசந்த ருத்துவனுடைய ஒரு தசை இந்த மாதிரி சொல்லியிருக்கிற காரணத்தினால இப்போ நமக்கு துவன்யத்தை என்னன்னா, அத்தகா துவன்யமானம் மன்மத உன்மாதஸ்ய ஆரம்பம் கிரமேண காடகாடி பவிஷ்யந்தம் வினக்திங்கிறார். அதாவது இப்போதான் மாம்பு ஆரம்பிச்சிருக்கு, இனிமே என்னென்னலாம் வந்து நமக்கு மன்மதனுடைய ஸ்டெப்பு ஸ்டெப்பாக அது வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறதோ காடமாக ஆக போகிறதோ டீப் பாவம் ஏற்பட போகிறதோ தெரியல அப்படிங்கிறத அப்படி ஒரு ஒரு இதுவாக வியங்கியமாக விட்டார். புரியுறதா? ஸோ இப்போதான் மாம்பு ஆரம்பிச்சிருக்கு, இப்போவே நமக்கு வந்து இப்படி ஒரு ஒரு மனசில் ஒரு பாவம்னா அப்போ நிஜமாவே இந்த டீப்பாக எப்படி ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இல்லையா. ஸோ அதை அழகாக வந்து லோச்சனத்தில் சொல்லியிருக்கிறதுனால நான் அப்படியே விட்டேன். ஸோ துவன்யமானம் இங்கே பார்த்தேன்னா, துவன்யமானம் மன்மத உன்மாதஸ்ய ஆரம்பங்கிறார், ஆரம்பம் கிரமேண காடகாடி பவிஷ்யந்தம், இதுக்கு மேலே கிரமம் பொறு பொது அப்படியே அது வந்து கிராஜுவலி அது காடமாக ஆக போகிறது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வெங்கியார்த்தமாக சொல்கிறது. அந்யதா இல்லைன்னா வசந்தே ச பல்லவ சககார உத்கமஹா இது வஸ்து மாத்திரம் ந வியஞ்சகம் சியாது, வெறும் வந்து அதில் இது அதில் வந்து வெறும் இது மாத்திரம் வியங்கம் இல்லை, அதாவது புஷ்பம் வந்துருத்து பூ வந்துருத்து போல இருக்கு அப்படிங்கிற ஸ்பிரிங் வந்துருத்து அது மாத்திரம் இல்லை வெங்கமங்கிற அழகா, தட் இஸ் நாட் இல்லைன்னா இது வந்து ஒரு பெரிய வசதி கவி ப்ரோடக்தி ஸ்லோகமா இதை துவனிக்கு எக்ஸாம்பிளாக அவர் எடுக்க மாட்டார். எதுக்கு அது எக்ஸாம்பிளாக எடுத்திருக்காருன்னா, மன்மதனுக்காக ரெடி பண்ணிருக்காங்கிறச்சேயே நமக்கு இப்படி இருக்குன்னா போக 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 எப்படி இருக்க போறதோங்கிற ஒரு அந்த காடத்தம் நமக்கு தெரியறது, அதுதான் வெங்கம். வெங்கார்த்தம் கூட புரிய போறது இல்ல வச்சுக்கோங்க, சில சமயம் நம்ம அந்த டியூன்ல இல்ல ஃப்ரீக்வன்சில இல்லங்கறதுதான். சஜ்ஜயதி சுரபி மாசம் சில சமயம் புரியும் புரியும் மதம் முழுகி விளையாடுறது அவருக்கு டக்குன்னு தன்னோடு இவளை ஞாபகம் வச்சு உடனே ஒரு மேக நீ போ உடனே அவருக்கு அந்த இது வந்ததே சொல்லுவா அந்த பிரேயர் அன்னைக்கு எல்லாமே தூதுன்னு ஒரு அந்த ஒரு அந்த ஒரு பாவம் அது வந்து. ஆமா அது ஒருத்தருக்கு தான் அது ஒரு வப்ரக்ரீடா பரிணத கஜ பிரேக்ஷணீயம் ததர்ஷம்பர் அந்த யானையோட இது மாதிரி இருக்குன்னு. நெக்ஸ்ட் ஆமா நெக்ஸ்ட் வந்து கவி ப்ரௌடோ ஆ சாரி நாமல் போகாண்டி பார்த்தா நம்ம வரதா தெரியாது மேபி இல்ல இல்ல நமக்கு அந்த சம்ஸ்காரம் தான் மேபி வரும் வி டோன்ட் நோ உங்களுக்கு ஒரு கவிதை வந்திருக்கே சம்ஸ்காரம் எவர் இட் இஸ் இல்லையா கவிதை அம்பாள் மேல ஒரு கவிதை வரணும்னா அன்லெஸ் யூ ஹேவ் சம்திங் இன் யுவர் பூர்வ ஜென்மம் யூ வோன்ட் கெட் அது ஒரு
கவி நிபத்த வக்திரு ப்ரௌடோக்தி மாத்திர நிஷ்பண்ண சரீரக யதா உதாகிருத்தம் ஏவ. ஸோ இது வந்து கவி நிபத்த வக்திரு ப்ரௌடோக்திங்கிறச்சு வக்தா ஒரு பேசுறபவன் பேசுபவன் மூலியமாக வரக்கூடிய ஒரு இது விஷயம். ஸோ இதில் வந்து ஷிகரிணி குவனு நாம கியச்சிரம் இது வந்து முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ஆமாம் இது உதாகிருத்தம் ஏவ முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து அந்த எங்கேயோ பார்த்தோம், அது எதுக்கு பார்த்தோம், முதல் உத்தியோகத்துலேயே வந்தது. ஷிகரிணி கொனு நாம கியச்சிரம் கிம் அபிதானம் அசௌ அகரோத் தபா தருணி ஏன தவ ஆதர பாட்டலம் தசதி பிம்பபலம் சுகசாவகா. ஸோ இது வந்து பூர்வமேவ இது வியாக்கியாத்தம் தான் இது முன்னாடியே. ஸோ ஷிகரிணி எந்த ஒரு ஷிகரத்தில் எந்த ஒரு மலையினுடைய உச்சியில் குவ நாம் குவ ஷிகரிணி எந்த மலை உச்சியில் நாம என் கியச்சிரம் கியச்சிரம் எவ்வளவு நாளைக்கு கிம் அபிதானம் தபா அசௌ அகரோத்து எந்த ஒரு பெயரை கொண்ட ஒரு தபஸானது இவன் செஞ்சிருக்கான், ஒரு விரதத்தை கடைபிடிச்சிருக்கான் மேற்கொண்டிருக்கான். அயம் சுகசாவகாக இந்த கிளிப்புள்ள இருக்கே அது வந்து தவ அதர பாட்டலம் பிம்பபலம் உன்னுடைய உதடு போல செவந்து இருக்கக்கூடிய பிம்பபலம் கொவ்வை பழத்தை தசதி கடிக்கிறான் அப்படின்னுட்டு ஒரு நாயகன் ஒரு கிளி வந்து ஒரு கொவ்வை பழத்தை கொத்தர ஒரு சீனை பார்த்துட்டு ஒரு நாயகன் வர்ணிக்கிறான். இப்போ இதில் வந்து பொதுவாகவே இது சொதசம்பவி இல்லை, அந்த கிளி ஏதோ வந்து பழத்தை கொத்துறது அவ்வளவுதான். தவ அதர பாட்டலம் பிம்பபலம் அதெல்லாம் ஓகே, ஷிகரிணி எந்த ஒரு மலைய உச்சியில என்ன பேர் கொண்ட தபஸை எவ்வளவு நாளைக்கு இது செஞ்சுது, இதெல்லாம் இந்த தபசும் பண்ணல எங்கேயும் போய் மலையிலையும் உட்காரல, அது போய் கடிச்சது அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் போர்ஷன் இருக்கே அது வந்து கவியனுடைய மிகைச்சல் தான், ஆனா ஒரு வக்தா சொல்ற மாதிரி இருக்கு. அதனால கவி நிபத்த வக்திரு ப்ரௌடோக்தி அவருடைய ஒரு கிரியேட்டிவிட்டி த்ரூ த மவுத் ஆஃப் த இது பேசுபவன். ஸோ இந்த இடத்துல ஒரு லோஹிதம் பலம் சுகஹா தசதிங்கிறது இது ந வியஞ்சகதா காச்சிது, அதாவது அந்த இடம் நமக்கு வந்து வியங்கத்துவம் அது வியஞ்சகமாக ஆகல, அது கடிக்கிறதுங்கிறது ஸ்வத சம்பவி அதனால இல்லை. இதுல என்ன ஆயிடுறது, எந்த தபஸ பண்ணித்து இந்த மாதிரி ஒரு பாக்கியம் அதுக்கு கிடைச்சது. அப்போ தருணன் ஒரு நாயகன் இதை கேட்கிறவன் அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்குங்கிறத தெரிவிக்கிறான் இது மூலியமாக. எந்த அதுதான் அங்க வியங்கியமா ஆயிடுறது, தன்னுடைய அபிலாஷைய அவன் வந்து இது மாதிரி சொல்லிடுறான், எப்படி அது தெரிவிச்சுடுறான் இல்லையா. இது வந்து வஸ்துனா வஸ்து தெரியறது நமக்கு எப்படின்னா அந்த நாயகன் அவளுடைய அதரத்தை வந்து அதரபானம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கிற ஒரு வஸ்து நமக்கு தெரியறது இதனால. அதுக்கு அவன் சொல்றான் பெரிய பாக்கியம் அப்படின்னு பண்ணணுமோ ஒரு ஒரு கிரியேட்டிவா அத சொல்றான் இந்த மாதிரி அப்படின்னு. அடுத்தது யதாவா சாதர விதீர்ண யௌவன ஹஸ்தாலம்பம் சமுன்னமத்யாம் அபியுத்தானமிவ மன்மதஸ்ய தத்தம் தவஸ்தனாபியாம் அப்படின்னு இன்னொரு ஒரு ஸ்லோகம். இதுல வந்து இது பிராகிருதத்துல இருக்கு இந்த ஸ்லோகம். ஸோ சாதர விதீர்ண யௌவன ஹஸ்தாலம்பம் ஐ பாலே. ஸோ ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு பெண்ணிட்ட புதுசாக அவள் வந்து யௌவனத்தில் வந்திருக்கா, அந்த யௌவனத்தில் வந்த உடனே அவளுடைய தவஸ்தனாபியாம் உன்னுடைய மார்பகங்களானது சாதர விதீர்ண யௌவன ஹஸ்த ஆலம்பம் சமுன்னமத்யாம் சமுன்னமத்யாம் இது இப்போதான் வந்து அப்படியே எதிர்த்துண்டு நிற்கிறது அந்த ஸ்தனங்கள் அப்படிப்பட்டது மன்மதனுக்கு ஒரு கையை கொடுத்து பிடிச்சி எழுப்புற மாதிரி இருக்கு உன்னுடைய ஸ்தனங்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ சாதர ஒரு ஆதரவுடன் பகுமானத்துடன் யௌவன ஹஸ்த ஆலம்பனம் யௌவனத்துக்கு தாருண்யத்துக்கு இளமைக்கு ஒரு கை கொடுத்து பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு கை கொடுக்கற மாதிரி மன்மதனுக்கு கொடுக்கப்பட்டது.
யௌவன ஹஸ்த ஆலம்பம் தாருண்யகரஸ்ய ஆலம்பனம் அவலம்பனம் கிருத்வா சமுன்னமத்யாம் சமுத்திஷ்டத்யாம் ஸ்தனாபியாம் அந்த ஸ்தனங்கள்னால மன்மதஸ்ய மன்மதனுக்கு அபியுத்தானம் அப்படின்னா வரவேற்பு கொடுத்தா மாதிரி இருக்கு. மன்மதனுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தா மாதிரி இருக்கு. ஒருத்தர் ஆத்துக்கு வரான்னா நம்ம வந்து கை கொடுத்து ஒருத்தரால் எழுந்துக்க முடியல வச்சுக்கோங்களேன், கை கொடுத்து எழுப்பி விடுவோம். ஸோ யவ்வனம் உள்ள தூங்கின்னு இருந்தது இத்தனை நாள் அந்த குழந்தையின் இடத்துல, அந்த யவ்வனத்தை முதல்ல எழுப்பி கை கொடுத்து எழுப்பி மன்மதனை வரவேற்கிறதுக்கு இந்த ஸ்தனங்கள் உபயோகப்பட்டது அப்படிங்கிறான். ரைட்டா? ஸோ இது வந்து ஸ்வதசம்பவி. எப்படின்னா ஸ்வதசம்பவி யஹா அல்ல அல்ல சாரி இதுவும் வந்து பக்திரு பிரவடோக்தி தான், பக்திரு பிரவடோக்தி தான். ஒரு நிமிஷம் அந்த இது புதுசாக இந்த டெக்ஸ்ட்டை காமிக்கிறேன் லோச்சனத்தை பார்த்துட்டு வர்றதுக்காக. ஸ்தனௌ தாவது இஹ பிரதான பூதௌ. ஸோ முதல்ல ஸ்தனங்கள் தான் உங்களுக்கு பிரதானம், ஏன்னா அதுதான் வந்து தெரியறது ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன். அதுதான் நமக்கு அந்த குழந்தை வந்து எவ்வளவுக்கு வந்துட்டா அப்படிங்கிறது தெரியறதுக்கு. ஸோ இந்த ஸ்தனௌ தாவது இஹ பிரதான பூதௌ ததஹா அபி கௌரவிதா காமஹா. அதுக்கு மேலே வந்து மன்மதன் வந்து அங்கே அவனுக்கு ஒரு பொசிஷன் ஆஃப் ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்துட்டோம் மன்மதனுக்கு அப்படிங்கிற. ஏன்னா மன்மதன் வந்து இனிமே குடிக்கொள்ளலாம் இந்த சமயத்தில் தான் அந்த யௌவனத்தில் அப்படிங்கிறதுக்காக அது வந்து மன்மதனுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. அபியுத்தானம்னா எதிர்நோக்கி போய் வரவேற்கிறதுங்கிறதுக்கு தான் அபியுத்தானம்னு பேர். ஸோ தாபியாம் அபியுத்தானேன உபச்சரியதே மன்மதனானவன் அந்த ஸ்தனங்கள்னால ஸ்தனங்கள் வந்து அபியுத்தானம் எதிர்நோக்கி வரும்படி அந்த மன்மதனுக்கு ஒரு வரவேற்பு செய்து உபச்சாரம் செய்வது போல் இருக்கிறது அப்படிங்கிறார். யௌவனம் ச அனயோஹோ பரிச்சாரக பாவேன. இப்போ என்ன ஆயிடுறது, ஒரு பெரிய இவ உட்காந்துட்டு இருக்கா, ராணி உட்காந்துட்டு இருக்கா, அந்த ராணியை வந்து யாரோ ஒருத்தர் ஒரு ரிஷி வர்றாருன்னா உடனே சைடில் நிற்கிற இந்த பரிச்சாரக்கை வந்து கையை கொடுத்து எழுந்து நிற்க வைப்பா. முடியலைங்கிறது பாயிண்ட் இல்லை, அது ஒரு ஸ்டைல் தானே. அப்படி அவ கையை பிடிச்சிட்டு எழுந்துட்டு போய் வரவேற்போ ரிஷியை. மன்மதனை வரவேற்கிறதுக்கு இந்த யௌவனம் இருக்கு, அது வந்து சர்வெண்ட் மாதிரி பக்கத்துல நின்னுண்டு இந்த ஸ்தனங்கள் வந்து அந்த யௌவனத்தை பிடிச்சிட்டு முன்னாடி வரதாம். இது வந்து ஃபுல்லி கிரியேட்டிவ் இமேஜரி தட் தி போயட் ஹஸ் கிவன். ஆனா ஒரு ஒரு நாயகன் மூலியமாக ஒரு வக்தா மூலியமாக கொடுத்துருக்கு. ஸோ யௌவனம் ச அனயோகோ ஸ்தனையோகோ பரிச்சாரக பாவேன ஒரு பணியாள் மாதிரி ஸ்திதம் பக்கத்தில் நின்றுருக்கு. இதி ஏவம் விதேன உக்தி வைச்சித்திரியேன இந்த ஒரு உக்தியினுடைய ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தினால கிரியேட்டிவிட்டியினால த்வதீய ஸ்தன அவலோகன பிரவருத்த மன்மத அவஸ்தா கோனபவதி. யாரு தான் உன்னுடைய மார்பகங்களை பார்த்ததுனால உடனே அவனுக்கு மனசுல ஒரு காம உத்வேகம் வரத்தானே வரும், யாரால அதை தடுக்க முடியுங்கிற தன்னுடைய அபிப்பிராயமானது துவன்யதே பங்கியா ஸ்வ அபிப்பிராய துவனனம் கிருதம். ஸோ தவ தாருண்யேன உன்னதௌ ஸ்தனௌ இதிஹி வச்சனேன வியஞ்சகதா. இளமையினால உன்னுடைய ஸ்தனங்கள் மேலோங்கி இருக்குங்கிற ஒரு அர்த்தமானது நமக்கு அந்த பேசுபவனுடைய ஒரு யாருக்கு தான் மன்மதன் காம ஒரு ஒரு உணர்ச்சி ஏற்படாதுங்கிறத அவன் சொல்றான். அது நமக்கு தெரியறது வெங்கியமா. சரியா? இது வந்து உங்களுக்கு கவி பிரௌடோக்தி கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தியினுடைய உதாரணம். ஒன்று ஏற்கனவே சொன்ன ரிஷிகரணி கொனுநாமன்னுட்டு முன்னாடி, இது வந்து இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். அடுத்தது ஸ்வதசம்பவி. ஸ்வதசம்பவி யஹா ஔசித்யேன பகிரபி சம்பாவியமான சத்பாவகா. ஔச்சித்யேன உச்சிதமான ஒரு ஒரு ப்ரொப்பரைட்டியோட அதாவது ஔச்சித்யத்தோட பகிஹி அபி வெளியிலையும் அதாவது உலகத்திலையும் சம்பாவியமான சத்பாவகா ஏற்படக்கூடும். இதெல்லாம் வந்து பாசிபிள் திங்ஸ். இது வந்து இம்பாசிபிளா இப்போ வந்து அச்சேதன வஸ்துக்கு ஒரு சேதனத்துவத்தை கொடுத்து நமக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கிடையாது. ஸ்வதசம்பவியில என்னன்னா ஔச்சித்யேன பகிரபி சம்பாவியமான சத்பாவகா ஒரு உச்சிதமான விஷயமானது வெளியிலையும் ஏற்பட முடியும்,
ந கேவலம் பணிதி வசேன, சும்மா கவியனுடைய ஒரு பணிதி, பணித்தின பேச்சு, அவனுடைய உக்தி வைச்சித்திரத்தினால ஏற்படக்கூடிய விஷயம் இல்லை, வெளியில பாசிபிளா இருக்கக்கூடிய விஷயம்தான். யதா உதாகிருதம் ஏவம் பாதினி இத்தியாதோ, ஏவம் பாதினி தேவர்ஷோ பார்ஷ்வே பிதுரதோ முக்கி கணையாமாச பார்வதினுட்டு முன்னாடி இருந்ததோ இல்லையோ, லீலா கமல பத்ராணி கலையாமாச கேவலம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் நடக்கக்கூடியதுதான் அந்த காலத்துல. நான் சொல்ல இன்னைக்கு வந்து யாராவது பேச்சுனா உடனே ஷேர் த மொபைல் நம்பர் ரொம்ப நம்ப. அதனால சொத சம்பவின்னு சொன்னாலே இன்னைக்கு வந்து இட் ஒன்லி என்டர் ப்ரொஃபைல் டிரா பண்ணலாம். ஆமா, வேர் இஸ் தி ப்ரொஃபைல், ஐ நீட் டு செக் தி போட்டோங்கணும். அது மாதிரி இல்லை. ஸோ யதா உதாகிருதம் வேதம் வாதினி இத்தியாதி. யதாவா, இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுக்குறேன். சிகிபிச்ச கர்ணபூரா ஜாயா வியாதஸ்ய கர்வினி பிரமதி முக்தாபல ரச்சித பிரசாதா பிரசாதனானாம் மத்தியே சபத்னீனாம். இது வந்து சாகித்ய தர்ப்பணத்தில் பார்த்தோமோன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் இந்த ஐடியா பார்த்துருப்போம், நான் சொல்லியிருப்பேனா இருக்கும். ஒரு வியாதஸ்ய ஜாயா, வியாதகா ஒரு ஹண்டர் இருக்கான், வேடுவன், வேடுவனுடைய ஜாயா பெண், மனைவி. அந்த மனைவியானவள் சின்ன மனைவி, அவனுக்கு பல மனைவிகள் உண்டு. இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த கடைசியில் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறவ, புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறவள்கிட்ட ரொம்ப ஆசை ஜாஸ்தியாக இருக்குது. இது வரைக்கும் அவன் வந்து மற்ற பெண்களெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தப்போ வெளில போய் அப்படியே புலியை கொள்கிறேன், சிங்கத்தை கொள்கிறேன்னுட்டு, யானையை கொள்கிறேன், அதனுடைய மத்தகத்துலேருந்து முத்தை கொண்டு வந்து உனக்கு அப்படியே வருஷிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். அவள் எல்லாரும் முக்தாபல ரச்சித பிரசாதனானான், முத்துக்கள்னால மாலை, தலையில் வந்து முத்துனால ஏதோ பண்ணிட்டு, காதில் போட்டுட்டு, கையில் போட்டுட்டு, எல்லாம் அவள் வந்து சுற்றின்னு இருக்க அந்த சபத்னி, மற்ற பெண்கள் எல்லாம் மற்ற மனைவிகள். ஆனால் இந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணத்துலேருந்து இவனுக்கு அவளை விட்டு நகரணும்னு இஷ்டமே இல்லை, வெளியிலேயே போகலை வேட்டையாடுறதுக்கு. அங்கேயே இந்த இந்த உத்தியானத்தில் அப்படி இருக்கான், கார்டன்லேயே அவளோட இருந்துட்டு இருக்கான். அப்போ இந்த மயிலெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுமோலையோ உத்தியானத்தில், அந்த நந்தவனத்தில் உத்தியான மாதத்தில் ஆடின் இருக்கிறச்சு, அதுலேருந்து தானாக கீழே விழுந்த இறகு, அந்த இறகை தூக்கி அதை எடுத்து தலையில் வைக்கிறான் அவளுக்கு. அந்த கர்ணபூரா, கர்ணபூரானா காதில், காதில் மாட்டி விடுறான். அந்த சிகி பிச்ச மயிலனுடைய இறகை கர்ணபூரா காதில் மாட்டிக்கொண்டு இந்த பெண்ணு இருக்காளே, வேடுவனுடைய மனைவி ஜாயா கர்வினி பிரமதி, ரொம்ப பெருமையா. யாருக்கு நடுவில்னா, முக்தாபல ரச்சித பிரசாதனானாம் சபத்னீனாம் மத்திய. பிரசாதனம்னா அலங்காரங்கள்னு அர்த்தம். முத்துக்களினால ரச்சித செய்யப்பட்ட அலங்காரத்தை கொண்ட சபத்னீனாம் மத்தியே, மற்ற மனைவிகளுக்கு நடுவில். பத்தியோல்லையோ, நீங்கள்லாம் இருக்கிறச்சே வந்து அவன் வெளில போனான், எனக்கு என்னோட இருக்கிறச்சே இங்கேயே ஏதோ பொறுக்கி எடுத்து என் காதில் வச்சான் பத்தியோல்லையோ அப்படின்னுட்டு. அப்படியே அவளுக்கு என்ன கர்வம்னா, தன்னிடத்துல அத்தனை பிரேமையோடு அவன் இருந்துட்டு இருக்காங்கிறத காமிக்கணும் அவன். ஸோ கர்வினி நகராமல் இருக்கான். ஸோ இது வந்து உங்களுக்கு சம்பாவியமான மேவை, உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இது வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயம்தான். இதில் வந்து ஒரு கிரியேட்டிவாக சொல்லக்கூடிய விஷயமுங்கிறது கிடையாது. இதுல லோச்சனம் ரொம்ப அழகா இருக்கும். சோ சிகி மாத்திர மாரணமேவன்னு போட்டிருக்கோம். இது எங்க வாத்தியார் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இவனுக்கு இப்போ வந்து மயிலதான் கொல்ல தெரியறது, அவனுக்கு வந்து புலிய கொல்ல தெரியல, அவன் வந்து இவளோட இங்க இருக்கான் அப்படின்னு இருக்கு லோச்சனத்துல. ஆனா எங்க வாத்தியார் சொல்றது என்னன்னா, கொல்லலமா, புலிய பிடிக்க போய் புலியை பிடிச்சான்னு ஒரு கதை சொல்லுவா. ஆமா, அந்த மாதிரி இங்க வந்து மயிலை கொல்லலமாவன், மயிலு தானா அந்த இறக போடுறதோ இல்லையோ அதை தூக்கி காதல வச்சாம்பர், கையை தூக்கி மயில கூட கொல்லலை அவன். ஏன்னா எங்க இருக்கு இங்க சிக்கி மாறணும்னு போடவே இல்லையே, போடலையோ இல்லையோ. அதனால வந்து அவன் மயில வந்து கொல்லல, அது தானா கீழே விழுந்த இறக தூக்கி அவன் காதல வச்சாமா, அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவார். அந்த இடத்துல லோச்சனத்தையே வந்து இது சரி கிடையாதுன்றார். கரெக்டு தான், யோசிச்சு பார்த்தோம்னா அதுதான் வந்து இதுல இருந்து தெரியறதுன்னு.
சுஷிகி மாத்திர மாரணமேவ தது ஆசக்தசிய கிருத்தியம் வேண்டாம். அந்யாசூது ஆசக்தா மற்றவர்களை கல்யாணம் பண்ணிட்டு இருந்த பொழுது, ஈடுபட்டு இருந்த பொழுது, ஹஸ்தினஹா அபி அமாரயத் இதி வச்சனேன உக்தம் உத்தம சௌபாகியம். அவளை இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து யானை, வசந்த ஜாதி யானையை கூட அவன் போய் கொண்டுட்டு வந்தான். அதனால அதிலேருந்து வரக்கூடிய அந்த முத்துக்கள். ஸோ ரச்சிதானி விவித பங்கீபிகி பிரசாதனானி இதி தாசாம், அந்த பெண்களுக்கு நடுவில் இவ வந்து கர்வத்தோடு இருக்கா. எப்படின்னா சம்போக வியக்ரிம அபாவாத்து, அவர்களோட வந்து அந்த சம்போகத்துல சேர்க்கையில அவனுக்கு வந்து அத்தனை ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்த காரணத்தினால, ஈடுபாடு இல்லாப்போ அந்த பெண் மத்த மனைவிகளோட விரச்சன சில்ப கௌசலம் வேற. இன்னைக்கு அவ கையில இருக்கிற முத்தெல்லாத்தையும் அவன் வந்து இவளோட இல்லாததுனால அவளுக்கு டைம் இருக்கான் இத்தனை அலங்காரம் பண்றதுக்கு. அது வேற சொல்றாரு, சம்போக வியக்ரிம அபாவாது தத் விரச்சன சில்ப கௌசலம்ங்கிறார். இது உட்கார்ந்துட்டு தலையலங்காரம் பண்றதுக்கு அவளுக்கு நிறைய டைம் இருந்தது போல இருக்கு. வேற இவளுக்கு அந்த மாதிரி இல்ல. அதனால தௌர்பாகிய அதிசயா இதானின் தேஷாம், அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு துர்பாகியம் பாவம். ஏன்னா இவன் இல்லவே இல்லை கூட அவளோட அப்படின்னு. கர்வச்ச பால்ய அவிவேகாதினா அபி பவதி அப்படின்லாம் சொல்றார். அது வேண்டாம், நமக்கு இதோட நிறுத்திப்போம். இந்த இதானே மிதி பிரகாசித்தமோட நிறுத்திப்போம். ஆமா. ஸோ அதனால சிக்கிபிச்ச கர்ணபூரா ஜாயா வியாதஸ்ய கர்விணி பிரமதி முக்தா பல ரச்சித பிரசாதனானாம் மத்தியே சபஸ்தீனா. வாளுக்கு அப்படி அதுல வந்து ஒரு அலங்காரம் பண்ணிக்கணும்னு ஒரு இது இருக்கு. அட இதில் இது வரைக்கும் நம்ம பார்த்த மூணு எக்ஸாம்பிள்ஸ், மூணு நாலு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது எல்லாமே வஸ்துனா வஸ்து, அதை தான் பார்த்தோம். அலங்காரமும் துவனியாக ஏற்படலாம் அப்படிங்கிறது அடுத்தது. அர்த்தசக்தேகே அலங்காரா யத்ராபி அந்யா பிரதீயத்தை, எத்த எந்த இடத்துல வாச்சிய அலங்காரத்தை காட்டிலும் அந்யா அலங்காரா வேறொரு அர்த்தமானது அர்த்த சக்தேகே, அர்த்தத்தினுடைய ஒரு சாமர்த்தியத்தினால ஃபோர்ஸ்னால ஒரு அர்த்தமானது இன்னொரு ஒரு அலங்காரத்தை தெரிவிக்கிறது. அது வந்து அது இன்னொரு டைப் ஆஃப் துவனி இந்த அர்த்தசக்தி உத்பவத்தில். அனுஸ்வான உபமவியங்கியா சப்பிரகாரா அபரஹா துவனேகே. ஸோ வாச்சிய அலங்கார வத்திரிக்தா, வாச்சியாலங்காரத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடியது எத்திர எங்கு அந்யா அலங்காரா வேறொரு அலங்காரமானது அர்த்த சாமர்த்தியாது, அர்த்தத்தினுடைய ஒரு சாமர்த்தியத்தினால பிரதீயமான அவபாசத்தே தெரியறதோ சஹா அர்த்தசக்தி உத்பவா நாம அனுஸ்வான ரூப வியங்கியா அந்யா துவனிஹி. அதாவது வெறும் சப்தசக்தியினால மாத்திரம் ஒரு அலங்காரம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, அர்த்தசக்தியினாலையும் அலங்காரம் தெரியும். அது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, தெரியக்கூடிய வெங்கார்த்தமானது வஸ்துவாக மாத்திரம்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அலங்காரமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட்டும் இந்த காரிக்கையிலேருந்து நமக்கு தெரியாது. ரைட்டா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இனிமே சொல்ல போறார். அது என்ன இருக்கலாம் அப்படின்னா ரூபகம் முதலிய அலங்காரங்கள்லாம் இருக்க போகிறதுன்னு சொல்லி ஒரு காரிக்கையை ஆரம்பித்து சொல்ல போகிறார்.